பாராளுமன்றத்தில் எதிர்கட்சி தலைவர்களுக்கு தலைவருக்கு இருக்கக்கூடிய உரிமையான கேள்வி கேட்கக்கூடிய உரிமை. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட் அப்படி இல்லாட்டி நாங்கள் சொல்லக்கூடிய இந்த சுப்ரீம் கோர்ட்லேயே கடந்த காலத்தில் கடந்த வாரம் ஒரு தீர்ப்பை வழங்கினார்கள். அந்த தீர்ப்பு தான் இந்த நாட்டில் பொருளாதார ரீதியாக 2019 இருந்து 2022 வரைக்காட்டியும் இந்த நாட்டில் ஒரு பொருளாதார வீழ்ச்சி நடந்தது. அதே போல் பொருளாதார ரீதியாக மக்கள் பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்தார்கள். மக்கள் இழந்து போனார்கள். பெட்ரோல், கேஸ், டீசல், அதே போல் மக்களுக்கு தேவையான சாமானம் இல்லாமல் மக்கள் பல கஷ்டப்பட்டார்கள். இந்த கஷ்டப்பட்ட காரணங்களுக்கு கோட்டாபய ராஜபக்ச, மஹிந்த ராஜபக்ச, பசில் ராஜபக்ச உட்பட்ட அவருடைய அரசாங்கத்திலே இருந்த அரச நிர்வாகிகள் அவர்கள் பொறுப்பேற்க வேண்டும் என்று உயர் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கடந்த வாரம் வழங்கினார்கள். அந்த தீர்ப்பை பற்றி பாராளுமன்றத்தில் பல கேள்வி எழுப்புகிற நேரத்தில் சஜித் பிரேமதாச எதிர்கட்சி தலைவர் அவர்கள் அதுக்கு எதிராக முட்டுக்கட்சியில் இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்கட்சி தலைவர் முன்னாலே வந்து அவருக்கு திட்டமிட்டு பல சவால்களை விட்டு பல தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லி அதே போல அவர்களை பயமுறுத்துறதுக்கு முன் வந்து அவர்களுடைய கையிலே இருந்தே ஃபைலை பறித்து கொண்டு ஓடினார்கள். நாங்கள் கன்றோம் கதாநாயகர் அவர்கள், ஸ்பீக்கர் அவர்கள் அதிலே இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினருக்கு 2 வாரம் பாராளுமன்றத்தை தடை செஞ்சு இருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் எல்லாரும் கண்டோம், அன்று ஸ்பீக்கர் அவர்கள் பாராளுமன்றத்திலே இருந்தார்கள். அவர்களுடைய முன்னாலே தான் இந்த எல்லா அநியாயங்களும் நடந்தது, எல்லா விஷயங்களும் நடந்தது. அவர் எல்லாத்தையும் பார்த்து கொண்டு இருந்தார். ஆனால் அவர் முடிவுகள் ஒன்றுமே எடுக்கவில்லை. எடுத்தது ஒரே முடிவு தான், ஒரு உறுப்பினருக்கு 2 வாரம் பாராளுமன்றத்துக்கு வரக்கூடாது என்று. அப்படி பார்த்தால் இந்த கதாநாயகா அவர்கள் பாராளுமன்றத்திலே அவர் மொட்டுக்கட்சி சார்பாக தான் இருக்கிறார். அவர் பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்பினருக்கும் சார்பாக அல்ல, இந்த மொட்டுக்கட்சிக்கு சார்பாக இருக்கக்கூடிய கதாநாயகர் என்று தான் சொல்ல வேண்டும். ஏன்னா அவர்களுக்கு சார்பாக தான் முடிவெடுக்கிறார்கள். எங்களுக்கு விளங்குது மொட்டுக்கட்சியுடைய கலாச்சாரம் தான், இவர்களுடைய கலாச்சாரம் தான் இந்த அடிக்கிறது, மிரட்டுறது, மக்களை பயமுறுத்துறது, பாராளுமன்றத்திலே உறுப்பினர்களை பயமுறுத்துறது, இதுதான் இவர்களுடைய கலாச்சாரம். இந்த கலாச்சாரத்துக்கு எதிராக தான் கடந்த வருடம் மே மாதம், ஜூலை மாதம் மக்களுடைய எதிர்ப்பு வந்தது, மக்கள் வீதியிலே இறங்கி போராடினது இந்த கலாச்சாரத்துக்கு எதிராக. ஆனால் இந்த ராஜபக்ச மொட்டுக்கட்சியுடைய கலாச்சாரம் இன்னும் முடிவடைந்து இல்லை, இன்னும் அந்த கலாச்சாரத்தை அவர்கள் பின்படுத்துகிறார்கள். எனவே நான் எதிர்கட்சி தலைவர் அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். அவர்கள் பயப்படாமல் மக்களுடைய பிரதிநிதியாக, மக்களுக்கு சார்பாக இருந்து கொண்டு, மக்களுடைய எதிர்கட்சி தலைவராக இருந்து கொண்டு இந்த நாட்டுக்கு நடந்த இந்த அநியாயத்துக்கு எதிராக அவர்கள் பாராளுமன்றத்திலே குரல் கொடுத்தார்கள். இவர்களுக்கு இவர்களுடைய திட்டமிட்ட இந்த மிரட்டல்களுக்கு பயப்படாமல் எதிர்கட்சி அவர்கள் பாராளுமன்றத்திலே இந்த மக்களுடைய தேவையும் மக்களுடைய பிரச்சனைகளையும் இந்த நாட்டுக்கு செஞ்ச அநியாயங்களுக்கும் எதிராக அவர் குரல் கொடுத்தார்கள். எனவே அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். அதே போல தான் கதாநாயகா அவர்கள் இந்த மொட்டு சாட்சிக்கு சார்பாக தீர்ப்புகள் வழங்கி கொண்டு பாராளுமன்றத்திலே அவர்கள் செய்யக்கூடிய அநியாயங்களை அவர்கள் அதை பார்த்து கொண்டும் அதுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்காமல் அவர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே நாங்கள் அதை வன்மையாக கண்டிக்கிறோம். மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள dailyslon.lk வலைத்தளத்தினை பார்வையிடவும்.